मत वीडियो मन उड़ी भयंकर तप मुड़ा चिकड़ मुकड़ा चिकड़ मुकड़ा अब इकटान और नीलवा उड़ा पड़क मुड़ा स्तोत्र तूंग मुड़ा स्तोत्र चविक मुड़ा भयंकर इकटान और नाटिकार स्तोत्र इप्ड चिकड़ मुकड़ान इकटान सब नोत्र चविक मुड़ा सत वरा वार्ता वरा स्तोत्र அப்படியே வந்து ஸ்தோத்திரம் பண்ண உடைஞ்சி ஆண்டு சமூகத்தில் அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் உண்டாகும். இது வந்து ஸ்தோத்திரம் அளவு கடந்த ஒரு வேதனையை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிற ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 சம்பவங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். என் ரட்சிக்கப்பட்டு சுமார் 30 வருடங்களுக்குள் ஆகிறது. ஒரு 6, 7, 8 சம்பவங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக இருக்கவில்லை. இந்த மாதிரி நாட்களில் அளவு கிடந்த வேதனைகள் வரும்போது என்னுடைய மன உடைஞ்சி கைகால் பலன் இல்லாமல் சோத்திரம் நடக்க முடியாமல் வாய் பேச முடியாமல் சோத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியாக மெதுவாக தத்தி தத்தி நடந்து தேவ சமூகத்தில் வந்து அப்படியே வந்து பீடத்தில் வந்து பின்னாடி வந்து படுத்து கொண்டு சுருண்டு படுத்து கொண்டு அப்படியே ஆண்டவரே நீ ஆவி அவரை நோக்கி அப்படியே விண்ணப்பம் உண்டு. ரொம்ப அது வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவங்கள் இந்த பெரும்பாலும் வராது ஸ்தோத்திரம். பயங்கரமான ஒரு கட்டம் அப்போது அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம் பயங்கரமான ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை ஸ்தோத்திரம். அப்படி ஒரு சோதனை ஸ்தோத்திரம், அதாவது பெரிதான ஒரு பயங்கர ஒரு சோதனை ஸ்தோத்திரம். அதை நான் சொல்ல ரொம்பவே நேரம் ஆகி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை ஸ்தோத்திரம் அப்படியே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டு ஸ்தோத்திரம் மனம் உடைஞ்சு வேதனையோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டு ஸ்தோத்திரம் நீ இப்படி செய்ய என்று சொல்லி சொன்ன உடனே உடம்பெல்லாம் பலன் வந்துட்டு அந்த காரியத்தை செஞ்சு பிரச்சனை முடிச்சு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அதனால் அண்ணன் வாய் திறந்து ஜெபம் பண்ணாமல் கட்டிட்டு நம்மளும் முழுமொழி உங்கள் ஜெபம் அந்த ஜெபான் ஸ்தோத்திரம். நீங்கள் அண்ணாவை வந்து உங்களே வந்து வைக்கப்படாது ஸ்தோத்திரம். அண்ணால் ஒரு பரிசுத்தமான ஸ்திரீ, அவளை குறித்து அதிகமாக சொல்லவில்லை. பிறந்த செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்தோத்திரம். அண்ணாவில் வந்து ஒரு பயங்கரமான பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ, மாம்ச அன்பை வெறுத்தவர், தன்னுடைய பிள்ளை மேலே இருக்கிற அந்த அன்பை கர்த்தருக்கான தியாகம் பண்ணவர் ஸ்தோத்திரம். அந்த சிறு வயதிலே பிள்ளையை கொண்டு போய் கர்த்தனத்தில் கொடுத்து விட்டு கொஞ்சங்கிறதுக்கு வேறொரு பிள்ளை இல்லாத ஒரு நிலைமைகள்ல வெறுமனையாக வந்தவர் கர்த்தருக்காக தன்னை தியாகம், பயங்கரமான தன் பிள்ளை மேலே ஒரு சோதர ஆசை, ஒரு மோகம் ஸ்தோத்திரம், ஒரு அன்பு பாசம்,
எல்லாவற்றையும் கர்த்தருக்காக தியாகம் பண்ணி கொடுத்துட்டு அவளை கொடுத்து கௌரவமாக சொல்லக்கு ஏராளமான காரியங்கள் கற்று அதுக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மன உடைஞ்ச ஒரு நிலைமை மன உருகக்கூடிய நிலைமை சிந்தனையிலே சோத்திரம் பயங்கரமாக கடுமையான ஒரு போராட்டம் ஸ்தோத்திரம் ஜபத்திலே பயங்கரமான ஸ்தோத்திரம் தியாகம் ஸ்தோத்திரம் அதாவது கமலை பாரம் யாகுணம் பல விதமான சோத்திர நிந்தைகள் பல எல்லாமே கூட்டின ஒரு பயங்கர ஒரு காரியமாக இருக்கிற ஸ்தோத்திரம் பாருங்கள் அவளிடந்து சோத்திரம் அவள் வந்து ஒரு நம்பர் ஒன் தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் அவள் ஒரு குற்றவற்றவள் ஸ்தோத்திரம் தன் வேதனையை பாருங்கள் ஸ்தோத்திரம் தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்டையும் கூட அவள் காமிச்சிருக்க மாட்டான் என்று நான் கற்றுக்கொண்டேன் அவளுக்கு தெரியும் வீட்டுக்காரர்கிட்ட காண்பித்ததுனால ஒரு தன்மையும் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கு மனுஷர்கள் எல்லாம் தங்களுடைய கவலை வாரங்களை எல்லாவர்கிட்ட பகிர்ந்து அழுது பார்ப்பது ஒரு பலனுமே இல்லை பாருங்கள் இவள் தன்னுடைய புருஷன் கூட அந்த வேதனை காமிச்சிருக்க மாட்டான் தேவ சமூகத்தில் கர்த்தரிடத்தில் மட்டும் என்ன செய்தார் அவள் வந்து ஸ்தோத்திரம் காண்பித்தார் ஸ்தோத்திரம் இப்போ அவள் ஜெபம் கர்த்தரை வேதனையின் மிகுதியில் ஸ்தோத்திரம் அந்த உடல் என்ன செய்யப்பட்டது ஸ்தோத்திரம் அதனால் இந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உள்ளம் அழுகிறது அந்த ஆத்துமா அழுகிறது முணுமுணுக்கிறது உள்ளம் உடைகிறது ஸ்தோத்திரம் மனதுருகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி அவள் தேவ சமூகத்தில் அதாவது ஸ்தோத்திரம் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் அதாவது ஸ்தோத்திரம் வந்து தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் முழுகுத்தி ஏ அப்படியே என்னை வாய் திறந்து ஜெபம் பண்ணுறது போன அவர்கிட்ட எனக்கு கிடையாது இந்த வேதனை முழுகியில் பலன் கிடையாது ஸ்தோத்திரம் ஜெபிக்க முடியும் ஸ்தோத்திரம் சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் கண்ணீராக போகும் ஸ்தோத்திரம் ஜெபிக்கவே முடியாது அப்படியே தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் எடுத்து கிடப்பாங்க கண்ணீராகவையாக போகும் ஸ்தோத்திரம் ஆக்கமாகின்ற அழுவார் ஸ்தோத்திரம் அருங்கள் கத்துடைய ஆவியான பேசுவார் இடைப்படுவார் இடப்படுத்துவார் புதுங்களை செய்வார் அதை தூக்கி எடுப்பார் ஸ்தோத்திரம் அதனால் வந்து நாளுடைய ஜெபம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு ஜெபம் அதனால் அவள் வாயில் திறந்து ஜெபம் இல்லையே முணுமுணுக்க தானே செஞ்சாஞ்சலி நீங்கள் எல்லாம் ஊமாச்சு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் என்னை ஊன ஜெபம் பண்ணி என்ன செய்ய ஸ்தோத்திரம் வாய் திறந்து ஜெபிக்கணும் கருத்தாக ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த காரியம் இப்படி ஆண்டவரே இதில் தோல்வி ஆண்டவரே இதில் வேதனை இதில் பல நாட்கள் போராட்டம் ஆண்டவரே இதில் ஜெயிக்க முடியவில்லை இதில் பல தடவை தோல்வி விட்டு விட்டேன் ஆனால் என்ன செய்வதில்லை தோற்று போகக்கூடாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி போராட வேண்டும் இத்தனையோ அடிமையில் வாழ்க்கையில் வந்து ஸ்தோத்திரம் எத்தனை காரியம் தோல்வி வரும் ஆனால் தோல்வி வந்தால் நான் கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு தோல்வி என்பது வெற்றி தான் வெற்றி என்பது வெற்றி தான் தோல்வி வெற்றியின் படி தான் ஸ்தோத்திரம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவ உண்மையாக நேசிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு தோல்வியும் வெற்றி தான் வெற்றியும் வெற்றி தான் ஸ்தோத்திரம் அதே சமயத்தில் தோல்வி ஸ்தோத்திரம் வெற்றியின் படியாக இருக்கிற ஸ்தோத்திரம் தோந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்தோத்திரம் கர்த்தர் எந்த தோல்வி இருந்தாலும் சரி அவனையும் வந்து தூக்கி அவர் சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் கைவிடாத ஒரு தெய்வம் அன்புள்ள தெய்வம் அதனால் பல தடவை வாழ்க்கையில் தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் பல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இவ்வளோ வீழ்ச்சியாக இருக்கேன் நான் தோற்று போனேன் என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்தோத்திரம் தோல்வி என்று நீங்கள் ஒத்துக்கொண்டா போதும் ஐயோ நான் இதில் தோற்று போனேன் என்று ஒத்துக்கொண்டா போதும் அது உங்களுக்கு அந்த ஒத்துக்கொள்ளுகிறதே வெற்றியாக மாறும் பிரியமானவர்களே அந்த ஒத்துக்கொண்டதே பெற்று வெற்றியாக ஸ்தோத்திரம் மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம் அதனால் வந்து ஸ்தோத்திரம் பல தடவை தோல்விகள் வந்தாலும் மறுபடியும் ஸ்தோத்திரம் இந்த டெஸ்ட்டு வரட்டும் என்று எதிர்பார்ப்பேன் ஏனென்று சொன்னால் தோற்று போன உடனே நீ டெஸ்ட்டு வரக்கூடாது சூழ்ந்து போ அப்படி என்பதல்ல ஸ்தோத்திரம் சில வேளைகள் சில காரியங்களில் தோல்விகள் வரும் தேசிய காரியங்களை வந்தாலும் ஸ்தோத்திரம் மறுபடியும் அதில் என்ன செய்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரை அனுமதிங்க அதையும் மறுபடியும் ஸ்தோத்திரம் அதில் எனக்கு ஜெயத்தை தரவே ஸ்தோத்திரம் பல போராட்டங்கள் போராடி கருத்துற அற்புதமாக எத்தனை காரியங்களை செய்து வந்து பிரியமானவர்களே அதனால் வந்து ஸ்தோத்திரம் சோர்ந்து போகக்கூடாது மனசு விட்டு போகக்கூடாது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்து என்று சொல்லி என்ன செய்யப்படாது ஸ்தோத்திரம் சோர்ந்து போகக்கூடாது ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்முடைய தேவனாங்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறான் அதனால் ஸ்தோத்திரம் ரட்சிப்பை விட்டுறக்கூடாது
நீங்கள் ஏதோ ஒரு சோத்திர பார்வைக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதல்ல. சோத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாக அல்லது உண்மை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, அதாவது ஸ்தோத்திரம் உலகத்தில் ரெண்டு ஒன்று இயேசுவை வணங்குகிறார்கள். அது வந்து சுயநலத்துக்காக, அது தன் சொந்த தேவைக்காக, அதுக்கும் ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் அப்படி என்றால் நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள், நான் என்ன சொன்னதை செய்யுங்கள். சொன்னவருக்கு என்ன சொல்ற அந்த வார்த்தையிலே ஜீவனை இருக்கிறது. அது சொல்லுகிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார், பலன் தருவார். அது சொல்லுகிறதுக்கு என்ன செய்வார், அது செய் அவர் சொல்லும். அந்த வசனம் என்றைக்கு நம்மளுக்கு சொல்ல போடுகிறதோ அந்த வசனத்தில் ஜீவனை இருக்குது, அது நடத்தக்கூடிய வல்லமை இருக்குது. ஒரு மனுஷன் கேட்டால் என்ன கேட்டால், திருக்குறளில் இவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு உலகத்தை பிரிக்காமல் ஸ்தோத்திரம் பைபிளை மட்டும் வைத்து கீமு கீப்பி என்று பிரித்திருக்கிறார்களே என்று சொல்லி அவங்க கேட்டான ஒரு கேள்வி. இந்த நாட்களில் பதில் சொல்ல முடியாதபடி அப்படி யோசிக்கும் போது எத்தனை ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், அப்பா ஸ்தோத்திரம் திருக்குறளில் 1000க்கு மேலே குறள்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மனப்பாடமாக சொல்லலாம். ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மனப்பாடமாக சொல்லலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன் திருக்குறளில் ஒரு வார்த்தையை உன்னால் பின்பற்ற முடியுமா என்று கேட்டேன். அப்போ உடனே அவன் யோசித்தான், அது எப்படி முடியுமா என்று நான் சொன்னேன். 1600 குறள் இருக்குது, குறள் இருக்கிறது, ஒரு குறளை நீ பின்பற்ற முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் கைகொள்ளக்கூடிய ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வசனத்தை நீ கைகொள்ளும் போது என்ன நடக்கும்னா, அந்த 1100 குறள் உள்ளே போயிடும் அப்படின்னு கர்த்தர் அவன் உடனே சொன்னான். ஏ பைபிளை வச்சு தான் உலகத்தை ரெண்டாக பிரிக்கணும், கீமு கீப்பின்னு பிரிக்கணும், அதுதான் சரி என்று சொல்லி ஒரு சோதரம் வேறு சோதரம் தெய்வத்தை வணங்குகிற மனுஷன் பாருங்கள், அப்படி அந்த வார்த்தையை அவன் சாட்சி கொடுத்தான், அதுதான் நல்லது. கீமு கீப்பி என்று பைபிளை பிரித்து, காரணம் என்றால் அது ஜீவன் உள்ளது, அது ஒரு மனிதனை நடத்தக்கூடியது, அது வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் பேசும்போது அது அவனை நடத்தி உருவாக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது சொல்கிறோம். ஆனால் திருக்குறளில் இவ்வளோதான் நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் மனிதனை அதை நடத்த முடியாது சொல்கிறோம். அதனால் வந்து வேதத்தில் இருக்கிற ஒரு வசனம் ஸ்தோத்திரம், அதை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர் உத்தமமார் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை ஒரு மனிதனுடைய பேஜை ஆண்டு உட்கொள்ளும்போது அவனை நடத்தும் போது அந்த குரல் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும் முடிஞ்சு போச்சு. அதனால் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவையால் இந்த உலகத்தில் எத்தனையும் வேதாந்தங்கள் இருக்கலாம் ஸ்தோத்திரம், ஆனால் அதுக்கு ஜீவன் கிடையாது ஸ்தோத்திரம். ஆனால் இந்த புஸ்தகத்துக்கு மட்டும் இது ஜீவன் உள்ள புஸ்தகம், இது மட்டும் என்ன புஸ்தகம், ஜீவன் உயிர் உள்ள புஸ்தகம், மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம். நம்முடைய வேதம் என்னது, பரிசுத்த வேதாகும், பரிசுத்த வேதாகும், ஜீவனுள்ள புஸ்தகம். ஒரு மனிதன் நடத்தக்கூடிய வல்லமே இருக்கிறது, அந்த வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கி நடத்தும் ஸ்தோத்திரம், அவ்வளோ பவர் இதில் இருக்கிறது ஸ்தோத்திரம். அதனால் திருக்குறள் எவ்வளோ வார்த்தை இருந்தாலும் நல் கருத்து தான் இல்லை என்று சொல்ல வேண்டும். சொல்லப்போனால் அந்த திருக்குறளில் எடுக்கப்பட்ட வார்த்தையில் அத்தனையும் இந்த வேதத்தை படித்து தான் அவர் எடுத்திருக்க வேண்டும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதில் என்ன செய்யவில்லை, அவர் இயேசுவை அறிக்கை செய்யவில்லை ஸ்தோத்திரம். மறைமுகமாக திருக்குறளில் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் டைரக்டாக இயேசு கிறிஸ்து தான் மனுகுலத்துக்காக அடிக்கப்பட்டவர், மனுகுலத்துக்காக ஸ்தோத்திர சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வம் ஸ்தோத்திரம், அவர் தான் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி வெளியரங்கமாக பேசின நிச்சயம் திருவள்ளுவருடைய பெயர் தானாங்க ஸ்தோத்திரம். அதனால் வந்து என்ன செஞ்சுருக்கான் சோதரம், அந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இயேசுவை அறிக்கை செய்யாமல் என்னென்றால் அவர் கர்த்தரை அறிஞ்சு சத்தியத்தை அறிஞ்சு அதிலிருந்து எடுத்து பேர்த்து தான் அவர் எழுதியிருக்கார் எல்லாமே, மற்றபடி அதில் உள்ள கருத்து தான் இருக்குது. அதனால் இயேசு என்ற பெயர் சேரலைனால அது எந்த இதுவும் என்ன செய்து விடுகிறது, அது ஜீவன் இல்லாமல் போய்விடுது. இயேசுங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் தான் அதுக்கு ஜீவன் உள்ளது ஸ்தோத்திரம். என்னென்ன மறித்தேன் சேதா காலை நான் உயிரோடு இருக்கேன் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.